வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது குடாரவள்ளி பூஜை. இன்றைக்கி குடாரவள்ளி ஸ்பெஷல், பொங்கல் ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது, சிம்பிளாக குக்கரில் செய்கிறத நான் செய்து காமிக்க போகிறேன். இன்றைக்கி குடாரவள்ளி பூஜைக்கு ஆண்டாள் நாச்சியாருக்கு நான் சக்கரை பொங்கல் செய்து வச்சு படைக்கிறது. முழங்கை நெய் வாழை அந்த மாதிரி ஒரு திருப்பாவை பதிகம், 27வது பதிகம் பாடி இதை நம்ம வணங்கி வரும்போது நம்மளுக்கு எல்லா செல்வங்களும் கிடைச்சி சுபிட்சமாக வாழ்வோம். அதுவும் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு, குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வந்திருக்குது. இன்றைக்கி தினம் நம்ம வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு ஆண்டாளை வழிபட்டோன்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம், வீடு பேர், குழந்தை பேர் இது எல்லாமே கிடைக்கும், குடும்பம் செல்வ செழிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ நான் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு உரசி உரசி கழுவி நல்லா ஒயிட்டாக தண்ணி வர்ற அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வைக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் கொட்டி ஊற வச்சுக்கிறேன். முதல்ல பாசிப்பருப்பை சேர்க்குறேன், கால் கப்பு, ஒரு கப்புக்கு கால் கப்பு. இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து மிக்சிங் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு அஞ்சு ஆறு தடவை நல்லா உரசி உரசி கழுவிட்டேன். இந்த மாதிரி தண்ணி ஒயிட்டாக வரணும். இந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவிட்டு இது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம ஊற விடலாம். நான் இதை ஊற வைக்கிறேன். இப்போது இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நல்லா 1 ஹவருக்கு ஊறிடுச்சு. நல்லா 1 ஹவர் ஊறினா தான் அரிசியும் பருப்பும் நல்லா இணைஞ்சி வெந்து சக்கரை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியே தெரியக்கூடாது அதில், அந்த அளவுக்கு வேகணும். இப்போது இதுக்கு வந்து ஒரு கப்புக்கு நான் வந்து 4 கப்பு தண்ணி வைக்கிறேன். இதில் 2 கப்பு ஊற்றியிருக்கேன், இதில் 2 கப்பு ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதே தண்ணியை தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த அரிசியில் இந்த தண்ணியையும் இருத்து நான் இதை குக்கரில் சூடு பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற இந்த பச்சரிசியும் பச்சை பாசிப்பருப்பும் கலந்ததை இந்த அரிசியில் தண்ணியில் சேர்த்துக்கலாம். அரிசியை தண்ணியில் சேர்த்தாச்சு. இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். விசில் கொஞ்சம் ஆவி வந்த பிறகு விசில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, நான் வந்து ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸு ஜாதிக்காய், பட்டை ஜாதிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், உடச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் பொடி பண்ணி வந்துடுறேன். இதில் கொஞ்சம் சக்கரை சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். நான் அம்மியில் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் இதில் விசில் போட்டுட்டேன். இப்போ இது ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கேஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4 விசிலுக்கு பிறகு நல்லா நம்மளுக்கு அரிசி குழஞ்சி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். உங்களுடைய ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி 1.5 கப்போ 2 கப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இந்த தித்திப்பு இருந்தால் போதும். நல்ல நயமான வெல்லம், இது வந்து மண்ணுக்கல் இல்லாத இருக்கும். நீங்கள் அந்தமாதிரி மண்ணுக்கல் இருக்கிற வெல்லமாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி கொஞ்சம் கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. முந்திரி, திராட்சை, நெய் கொஞ்சம், இது வந்து ஏலக்காயும் ஜாதிக்காயும் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இதை நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போவே நீங்கள் அரிசியை குழைச்சா தான் குழைக்க முடியும். வெல்லம் சேர்த்த பிறகு குழைக்கிறதுக்கு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்தில் நம்ம அரிசியை மசிச்சிக்கணும். இது நல்லா 1 ஹவர் கிட்ட ஊறுனா தான் இந்த அளவுக்கு அரிசி குழையும். நம்மளுக்கு வெல்லம் போட்ட பிறகு குழையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி குழைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 1 கப் வெல்லத்தை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம இதில் போட்டு கிளறி விட்டுக்கலாம்.
இது இதில் இந்த சூட்லேயே இந்த வெல்லம் வந்து இலகிடும். பொங்கல் வந்து பொங்கலுக்கு செய்யும்போது தை பொங்கலுக்கு செய்யும்போது இந்த மாதிரி தான் செய்வாங்க. நான் அது வந்து உங்களுக்கு குக்கரில் செய்து காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கூடாரவல்லி பூஜை, ஆண்டாள் நாச்சியார், மார்கழி மாதம் முழுவதும் ஸ்ரீராமனை நினச்சி நாராயணனை நினச்சி பதிகம் பாடி ஆண்டாள் திருப்பாவை 27 நாள் சக்கரை பொங்கல் செய்து வச்சு நைவேத்தியமாக செஞ்சு படைப்பாங்க. அது எங்கள் ஸ்கூல்லலாம், நாங்கள் படிக்கிற ஸ்கூலில், கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் இதெல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் அதே மாதிரி நான் வந்து எப்பவும் கூடாரவல்லி பூஜைக்கு இதை மாதிரி செய்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் வந்து ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டிருக்கேன். நெய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நான் வந்து 1/4 கப் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. குடாரவல்லி பூஜைனாலே நெய் வந்து முழங்கை வழிவாரன்னு அது பாடல்லையே குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு நெய் ஊற்றி சக்கரை பொங்கல் செய்வாங்க. ரெண்டாவது, இந்த 30 நாளில் ஆண்டாள் நாச்சியார் வந்து இந்த 27 நாளும் வந்து நெய் சேர்க்காத உணவு, பால் உண்ணோம், தயிர் உண்ணோம் அப்படின்ட்டு பாடியிருப்பாங்க. இன்றைக்கி தான் இதை வந்து சேர்ப்பாங்க. இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்க்குறேன். திராட்சை 1 கைப்பிடி, இதெல்லாம் வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான், பிகினர்ஸுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், அதனால தான் போட்டிருக்கிறது. இப்போது இந்த ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடியை நான் இந்த சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து ஒரு கிளறு கிளறிக்கலாம். நான் சாதத்திலே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டிங்கன்னா தான் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். நல்லா பாகு வெல்லம் இது, நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் மண்டை வெல்லம், வெள்ளை வெல்லம்லாம் சேர்க்குறாங்க. நீங்கள் கடையில் கேட்டு வாங்கணும். பாகு வெல்லம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தான் இந்த கலரில் வரும். சக்கரை பொங்கல் நல்லா அழகாக வரும். இன்னும் நீங்கள் 1/2 கப்பு வெல்லம் போட்டிங்கன்னா இன்னுமே நல்ல கலர் வரும். இந்த முந்திரி திராட்சையை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா பொங்கி வரணும். இந்த அளவுக்கு உபரி ஆகிட்ட பிறகு நான் கொஞ்சமாக மேலே தூவுறதுக்கு எடுத்துக்கிறேன். மீதியை நான் சக்கரை பொங்கலில் சேர்த்துட்றேன். இப்போ பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம். நம்மளுடைய சூடான சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பிகினர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸுக்காகவும் சில சமயத்தில் மறந்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் ஜாதிக்காய் பொடி போட்டிங்கன்னா இன்னுமே பொங்கல் சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொங்கல் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வாட்டி நீங்கள் ஜாதிக்காய் பவுடர் போட்டு செய்யுங்க. நாட்டு மருந்து கடையில் ஜாதிக்காய் கிடைக்கும். அது வாங்கி ஏலக்காவோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எந்த டிஷ்ஷு, பாயாசத்துக்கு, சக்கரை பொங்கலுக்கு, எல்லாத்துக்குமே நீங்கள் போடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். சக்கரை பொங்கல் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. எவ்வளோ சூப்பராக நல்லா கலரிங்க. நம்மளுடைய கூடாரவல்லி பூஜை ஸ்பெஷலாகவும் பொங்கல் தை பொங்கலுக்காகவும் இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி நான் போட்டிருக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பில்லைக்கான அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், ஹேப்பி பொங்கல்.